மும்பையோட ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் பாகுபலி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தோசை மாவே தேவையில்லை. ஒரு கப் கடலை மாவு, இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ரவா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே ஒரு மிக்ஸர் ஜாரில் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போதான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இது ஒரு பவுலில் மாற்றிட்டு இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு கல் சூடு பண்ணிட்டு அழகாக தோசை மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிட்டு நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம், இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தக்காளி, கேரட் இந்த மாதிரி சீவி சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பன்னீர் வந்து துருவி சேர்த்துக்கணும். அதே மாதிரி சீஸுமே துருவி சேர்த்துட்டு மேலே லைட்டாக கரம் மசாலா தூவி அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. சீஸ் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இந்த தோசையை மூணாக மடிச்சுட்டு அப்படியே பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றும் மேலே ஒன்று அடுக்கிட்டு இதே மாதிரி ஒரு செட்டு தோசை போட்டு அதையும் அதுக்கு மேலே அடுக்கி வச்சிடலாம். இது அப்படியே சாப்பிடக்கூடாது. இதுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயம் தூவிட்டு, சேவ் தூவிட்டு, புதினா சட்னி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.